இந்தியா யாருடைய நிலத்தையும் ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கவில்லை. அதே வேளையில் எங்களை நோக்கி உங்கள் கண்களை திருப்பினால் கூட அடித்து துவம்சம் செய்து விடுவோம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 1962 ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் லே பகுதியை நோக்கி சீன படைகள் முன்னேறியது. ரிசாங்லா என்ற இடத்தில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற சீன வீரர்களை எதிர்த்து போரிட்ட 13 குவாமான் ரெஜிமெண்ட் படை வீரர்கள் 114 பேர் வீர மரணமடைந்தனர். சீன தரப்பிலும் ஏராளமான வீரர்கள் பலியாகி போனார்கள். சூஷூல் என்ற இடத்தில் இந்திய வீரர்களுக்கு நினைவு ஸ்தூபி புதுப்பித்து அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வீர சம்பவத்தின் 59வது நினைவு தினத்தை முன்னிட்டு அங்கு சென்ற இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய வீரர்களின் உயிர் தியாகம், ரிசாங்லா பகுதியை அவர்கள் பாதுகாத்த வீரம் வருங்கால தலைமுறையினருக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் ராஜ்நாத் சிங் பேசுகையில், இந்தியாவுக்கு எந்த ஒரு நாட்டின் பகுதியையும் ஆக்கிரமிக்கும் எண்ணம் கிஞ்சித்தும் இல்லை. ஆனால் எதிரிகள் நம்மை நோக்கி கண்களை உயர்த்தி பார்த்தாலே அடித்து துவம்சம் செய்து விடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்திய ராணுவத்தின் துணிவுமிக்க வீரர்கள் நம் நாட்டின் ஒரு இன்ச்சு இடத்தை கூட எதிரிகளுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்றும் ராஜ்நாத் சிங் பேசினார்.